பிரபாகரனும் மாத்தியார் படங்களும் வைக்கப்பட்டிருந்தது எல்லாரும் குழுக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும். அழுது அழுதுதான் என்னம்மா நீங்கள் எங்கேயும் கஷ்டப்பட்டுண்டாலும் எங்கேயும் உதவி கேட்டுண்டாலும் இந்த ரோஜத்திருந்துக்கும் அழுவாழ வேணுங்க. அழுது அழுது போட்டு நான் சோறுக்கா ஜெயிக்க மாதிரி வந்து தேத்தானி இங்கே ஜெயிக்க மாதிரி வந்து நான் படக்கையில் கிடந்து மழகிறேன் நான் பார்த்தீங்களா என்ன கிடக்கிறக்க வரும் பார்த்தேன் பார்த்தீங்களா புள்ளி எல்லாம் அது குட்டி எல்லாம் எப்போ தெரிஞ்சு நான் இவ்வளோ அளவானு நெஞ்ச நிற்கிறா நெஞ்ச நிற்கிறா கூட மாஸ் எடுத்தாள் இதுதான் கூட மாஸ் இவரோட மகள்லாம் கூட மார்க்ஸ் எடுத்திருக்கிறா பேர் வந்து இ சுகஞ்சா. மற்ற வயது வித்தியா வயது தெரியாமல் மதிப்பில்லாமல் கதைக்கிறது மற்ற ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகுது அப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு மாவீரற்ற இந்த ஊரில் புழங்கின மாவீரற்ற பேர்கள் தான் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பூபமரத்துக்கு எல்லாமே நிறைய கதை வச்சிருக்கேன் நம்ம இதில் சொன்னது. இது விடுதலை புலிகளால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு 30 வருஷத்துக்கு முன்னம் முட்டை ஓடிக்கிறீங்களா விடுதலை புலிகளோட காலத்தில் அது அந்த தறி வந்து ஒரு தறையில் 35 ரூபாய் அடிக்கணும் இப்போ 5 ரூபாய் தானே அடித்தவ. எங்கேயாப்பா ஓரியல் கடைக்கு போறீங்களா என்ன சாமான் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த குடியிருப்பு திட்டத்தில் அக்காச்சி எழுச்சி குடியிருப்பு திட்டத்தில் வந்து இந்த வீதிக்கு இப்போ உங்களுக்கு தெரிகிற இந்த வீதிக்கு 2 மரங்களையும் இருக்கிற வீடுகள் வந்து 91ஆம் ஆண்டு ஏன்னா 91ஆம் ஆண்டு விடுதலை புலிகளால் வீடுகள் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு வீடு தான் இந்த வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதேமாதிரி வீடுகள்லாம் உங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னம் அமைக்கப்பட்ட வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி வந்து இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே பிளானில் தான் நாங்கள் ஆலையும் கிடக்கு பாருங்கள். நல்ல தண்ணி பெருமான்ற இதில் அடிச்செல்லாம் பார்த்தவை அது சரி விரையில அது ஒரு உப்பு தண்ணி தான். அதை விட மேலே வந்த தண்ணியை விட கீழே வந்த தண்ணி இன்னும் உப்பு தண்ணியாக போச்சு அது கூடாது. நாங்கள் கொஞ்சம் காலம் பாவிச்சு பார்த்தா இது எங்களுக்கு இந்த தொட்டி தண்ணி தான் பாவிக்கிறது. இப்போ பைப் லைனில் வர்றது மற்ற இந்த தண்ணி கிணறு நாங்கள் மூடி விட்டுட்டோம் இது வேலை பிரிக்க வச்சு என்னன்னு சொன்னால் இதில் வந்து கிணறு ஒன்று இருந்திருக்கு. இந்த கிணறு வந்து விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டு தெரியுது உங்களுக்கு இந்த இதில் ரவுண்டாக இருக்கும் அது வந்து இப்போ மூடி இருக்கணும் என்ன சொன்னால் தண்ணி நல்ல தண்ணி வருதான்னு சொல்லி பார்த்துருக்கேன். நல்ல தண்ணி வேணா என்ன நடந்தது சார் உப்பு தண்ணியாக போச்சு பிறகு அதுக்கு கீழே குழாய் அடிச்சும் பார்த்தினேன். அந்த 30-40 அடி காலம் அடித்து பார்த்தவை அதுக்கு பிறகு குழாய் அடிச்சும் பார்த்தவை அதில் 80-90 அடிக்கு குழாய் கிணறு அடித்து பார்த்தவை அதுக்கு சரி வரல நல்ல தண்ணி வருமானது அது சரி வரல அதுவும் உப்பு தண்ணியாக போச்சு பாருங்க. அப்போ குழாய் கிணறு மற்ற கிணறு வீடுகள் மட்டும் இல்லை கிணறுகளும் வந்து இடித்து பார்த்துருக்கணும் மக்களுக்கு செய்யலாமான்னு சொல்லி அதில் ஒரு கிணறு வந்து ஃபெயிலியராக போயிருக்கு. தனியாக வீடுகள் மட்டும் இல்லை தண்ணி வசதியும் செய்கிறதுக்கு வந்து அவர் ட்ரைவ் பண்ணியிருக்கணும். அந்த காலத்தில் விடுதலை புலிகள் கட்டி தந்து திறந்து வச்ச போது இந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு மாவீரற்ற இந்த ஊரில் புழங்கின மாவீரற்ற பேர்கள் தான் வைக்கப்பட்டிருந்தது. மற்றது பிரபாகரனும் மாத்தியார் படங்களும் வைக்கப்பட்டிருந்தது எல்லாற்ற வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சேர்ந்து நின்ற படம் உலக அவைகளுக்கு இது பிரச்சனை வந்தவுடன் முழு படத்தையும் எல்லாம் வந்து எல்லா படத்தையும் வந்து அவைகளை திருப்பி எடுத்து போட்டோம். வந்த படங்களை எடுத்து போட்டு எல்லாத்தையும் அந்த மாவீரற்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாவீரற்ற பேரும் எங்களுடைய அம்மாக்கள வீட்டுக்கு ரங்கநாதன் இல்லம் கப்பன் ரங்கன் அந்த பேரோட எங்கட வீடு அம்மாக்கள வீடு அந்த தொங்கல்ல அந்த தொழிற்சாலைக்கு பக்கத்தில் வீடு தான் அம்மாண்ட வீடு அந்த வீட்டில் அப்படி இருந்தார். எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு மாவீரற்ற பேர்களோட படங்களோட இருந்தது எல்லாம். இந்த கிராமத்தை திறந்து வச்ச போது இந்த கிராமத்தில் முதலாக தமிழில் இசைக்குழுவான்னு சொல்லி விடுதலை புலிகளால் கொண்டு வந்து இசைக்குழு நடத்தி திறப்புகள் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கூப்பிட்டு கையளிக்கப்பட்டது. ஒரு 30 வீட்டுக்காரரையும் ஒவ்வொரு அந்த எங்களுக்கு வைக்கப்பட்ட மாவீரற்ற பேரில் தான் எல்லாம் கூப்பிடப்பட்டது. இப்போ எங்கள் அம்மாண்ட வீடுன்னு சொன்னால் அம்மா அப்பாவை கூப்பிட்டது ரங்கநாதன் இல்லம் கப்டன் ரங்கனண்ட உடனே அப்போ அவளம்பி போகணும் அப்படித்தான் கூப்பிடும் எல்லோரும். மற்ற பேர்கள் செல்லிக்கு அவளை கூப்பிடல ஒரு தர அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டுதான் எல்லோருக்கும் கூப்பிட்டாங்க. திறப்பு வழங்கப்பட்டது. முதல் 10 பேருக்கிட்ட மாத்தியா அவர் தான் கொடுத்தவர். பிறகு குட்டம்மன் அவரும் வந்துருண்டு அவர் தான் மற்றாக்களுக்கு திறப்புகள் வழங்கி கொடுத்தவர். நான் அப்போ எனக்கு 15-16 வயது பெறும் ஓடி தெரிஞ்சிருவீங்க அந்த நேரம்
அப்போ அது பெரிய இது எங்களுக்கு, அந்த இது மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த நேரத்துலயாவது எங்களுக்கு. இப்போ வந்து தானே எனக்கு மனதுக்காது அப்படி நினைக்காது, அப்படி அப்படி நடந்தது. ஏன் குழப்பணி நினைச்சேன்னா வீட்டை போட்டு ஆளை உடன் அடிக்க சுலோகமாக ரெண்டு படிக்கணும்னு உடன் அடிக்க அவர் தோப்புக்கிறேன். காலத்துல அது அந்த தறி வந்து ஒரு தறையில 35 ரூபாய் அடிக்கணும், இப்ப 5 ரூபாய் தான் அடிச்சவ அடிச்சு பார்த்துட்டா அந்த தறி சரிவர் 100 இறக்கும் சொல்லி போகுது. வேற வேற வேலைகளுக்கு கும்பலையாக வேற வேலைகளுக்கு போகுது. எங்களுக்கு தெரியாது விளையாடுனதே இல்ல, டயர் உருட்டினதே இல்லை, பட்டம் ஏற்ற கூட தெரியாதப்பா இப்படியில் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கா. இது பாருங்க இந்த வேப்ப மரம் உண்டு நிற்குது. இதுவும் வந்து இந்த வேப்ப மரத்துக்கு எல்லாமே நிறைய கதை வச்சுருக்கேன் நம்ம, இதில் சொன்னது நிறைய கதைகள் சொல்லிச்சிட்டோம் உங்களுக்கு. இந்த வேப்ப மரத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு கதைகள் இருக்குன்னு சொல்லி, இந்த வேப்ப மரம் ஒரு காலத்தில் தொலைத்தொடர்பு கோபுரமாக கூட பயன்படுத்தப்பட்டன்னு கூட சொல்லியிருக்கணும். பாருங்க அந்த வீட்டை இப்படித்தான் மொத்தமாக 30 வீடு வந்து கட்டி கொடுத்துருக்கு. இது வந்து ஆக்களூர் கரம் இல்லாத வீடு, பிளான் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இது போன்ற வீடுகள் 30 வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில். உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம், இப்படி 30 வீடுகள் வந்து 30க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து ஒரு வேப்ப மரம் உண்டு உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அந்த வேப்ப மரம் வந்து விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வந்து அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் வந்து அதை வெட்டுறதுக்கு வழிக்கிட்ட வரா. அப்படி வெட்ட வழிக்கிடையில சொல்லப்பட்ட சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மரத்தை வந்து மரத்தில் கை வைக்கிற ஆளுக்கு வந்து கை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வந்து இன்று வரைக்கும் பாதுகாத்திருக்கணும். இப்படி ஒரு அத்திப்பட்டி இருக்கிறத அங்கால ஒருதருக்குமே தெரியாது, யாழ்ப்பாணத்துக்கு ஒருதருக்குமே தெரியாது. கிராமத்தின் இப்போ தற்போதைய நிலை எப்படி இருக்கு, அபிவிருத்தி எல்லாம் என்ன மாதிரி என்ன தேவைப்பாடுகள் இருக்குது? இப்போ தேவைப்பாடு தான் கூடல், மற்றது முந்தின காலத்தில் நாங்கள் வாழ்ந்த காலத்திலும் இப்போ வாழ்ந்த காலத்துக்கும் 175% மாற்றங்கள் இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ அதாவது வந்து குடி போதல், மற்ற வயது தெரியாமல் மதிப்பில்லாமல் கதைக்கிறது, மற்ற ஒழுங்காக பள்ளிக்கூடம் போவது எப்படி, போக்குவரத்து பிரச்சனைகள் அப்படியான கன பிரச்சனைகள் இங்கே இருக்குது. பள்ளிக்கூடமே ஒழுங்காக போவதில்லை, ஏனென்று கேட்டால் சாப்பாடு இல்லை என்று சொல்கிறாங்க, சாப்பாடு இல்லை, உடுப்பு இல்லை, உடுப்புக்கு சவுக்காரம் பிள்ளையாக கிடக்கும். தண்ணி அடிக்கும் ஒளிம்பி இடிக்கணும் மேலே அதை மூட்டாளையில் அனுப்பிச்சுட்டு தண்ணி உண்மை நேரம் அப்படியே கஷ்டத்தில் போய் சொல்லிக்கிறேன். அப்படியே காட்டி தந்த அவர் தான் இப்போ அவள் சைக்கிள் தான் போட்டு டியூஷனுக்கு. ஓ பள்ளிக்கூட அதில் சைக்கிள் தந்தார், அந்த சைக்கிளை வச்சு தான் இவ்வளோ போகட்டே. ஓ என்ன சமைக்கிறீர்கள்? முட்டையா? முட்டை பொறிக்கிறீங்களா? வருது புட்டு மஞ்ச கொட்டி கிடக்கு, அடுத்த சாப்பாடு விரும்பினோம். இது குசினி அப்ப நான் இன்னொரு குடியை மந்தனா போக
அக்காண்ட பிள்ளைகள் வந்து படிக்கிற ஆக்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கணும். இதில் இந்த படங்கள்லாம் படத்தில் இருக்குது, அவையிட்ட படங்கள்லாம் இதில் இருக்குது. ஆர் ஆக்கள் அக்கா இது? இது புள்ளியலம் சேர் மேரம். ஆர் உங்கள் பிள்ளை? எந்த பிள்ளையில நிற்கிறா? அஞ்சு படிக்கிற பிள்ளை இல்ல. படிக்கணும் இருக்கிறீங்களா? என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டியது? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் முழந்தாரு பிள்ளையால யோசிச்சு பாருங்க. அப்ப சரியா நான் கஷ்டப்பட்டவே கலங்களை செத்தப்படுக்க இல்லாம நினைக்கவே இடம் இல்லாம மக்கள் அழுது அழுதான் என்னம்மா நீங்கள் எங்கேயும் கஷ்டப்பட்டுண்டாலும் எங்கேயும் உதவி கேட்டுண்டாலும் இந்த டோலியரை திருந்துக்கோ அளவாள வேணுங்க. மழை நேரமும் கூட பிடிச்சி கொண்டு சீலா போட்டுக்கன்ற பழக சரியா நான் இது கஷ்டம். இனி இல்லை எனக்கு என்னாலும் பிள்ளைங்க படிப்புக்கும் இந்த டொய்லெட்டுக்கும் உதவி செய்தாலும் காணுமா அவ்வளோ அந்த பதினங்களும் அனுப்பி என்ன ஒரு காத்தடிச்சு தான் சொன்னேன். அப்படி எல்லாம் தூக்கி உறிஞ்சு போடும் வெதி வரான் எல்லாம் தூக்கத்துக்கு சாத்தி இழுத்தெல்லாம் கட்டி கட்டி அப்படி பதினங்களும் எப்படி வெளியிடம் தானே இப்போ இப்போ எல்லாம் காது சரியான மாடுக்கு சரியான காத்தடிச்சு தான் அப்படி எல்லாம் தூக்கி உறிஞ்சு போடும் கஷ்டம் தெரியும். இதான் வந்து அக்காண்ட வீடு மற்றது அக்காண்ட நிலைமையும் இதுதான். உண்மையாக இவைக்கு வந்து உதவி செய்தே ஆகணும். ஏண்டா டொய்லெட் உண்டு கட்டாயம் செய்து கொடுத்தே ஆகணும். சரியான மோசமான நிலைமையில் இருக்கு. நான் உண்மையாக நேரடியாக பார்த்து நான் டொய்லெட் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரியான மோசமான நிலையில் இருக்குது. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோட உண்மையாக அப்படி ஒரு வீட்டில் இருக்கவே இல்லாது, அப்படி ஒரு டொய்லெட்டோட ஒரு வீட்டில் இருக்கவே இல்லாது. வீடும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடு தான். ஆனால் வீட்டுக்கு ஒரு ஒன்று அவசரமாக இப்போ செய்கிறதுக்கு முன்னம் வந்து உடனடியாக செய்ய வேண்டியது வந்து டொய்லெட் தான். என்னென்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு இப்படி கட்டாயம் ஒன்று செய்துதான் ஆகணும். ஏன்டா இது மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது, இங்கே இருக்கிறவர்களுக்கு செய்துதான் ஆகணும். என்னென்னு சொன்னால் அக்காக்களுக்கு எங்களால் முடிஞ்சதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவைக்கு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வழியில் இந்த உதவியை வந்து செய்து கொடுக்குறதுக்கு தான் பார்க்குறோம். பார்ப்போம், இன்னும் எவ்வளவு பேர் இருக்கணுமோ தெரியல. நிறைய பேர் இதே நிலைமையிலாம் இருக்கணுமே ஏரியாவில் வரும். எங்கள் வீட்டை பார்த்துட்டு ஊடியம் வந்துருக்கிறான். அழுது வலது போட்டு நான் சோறு காய்ச்சி வைக்க மாட்டேன், தே தண்ணி குடிக்க வைக்க மாட்டேன். நான் படுக்கையில் கிடந்து மாறுகிறேன். நான் பத்து மாதம் அஞ்சு வந்து நான் தான் கேட்க குடிக்க கேட்கிற உண்மையில கேட்க வரையும்
அப்போது சொல்லியிருந்தேன் நான் ஒரு யூடியூபரோட தான் நான் வந்தனான்னு சொல்லி ஆறுன்னு சொன்னா தனுரன் லக்ஸ் அவரோட சேர்ந்து தான் இந்த கிராமத்துக்கு வந்தனாங்க. உண்மையாக பார்த்த மட்டும் இல்லை, உண்மையாக எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கு. உண்மையாக தான் அவங்களோட மக்களோட கதை கேட்க ஆசையாக இருந்துச்சு. உண்மை இல்லைன்னா அவங்க வாழ்க்கை முறையை பார்த்து நாங்கள் அவங்க கல்வித்திறம் வந்து பின்தங்கிய கிராமம் என்றாலும் இந்த கல்வித்திறம் நல்ல முன்னுக்கு இருக்கு, அதையும் பார்க்க சந்தோஷமாக இருக்கு. அப்படியே இப்படி ஒரு கிராமம் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரிய வரப்போகுதுன்றது உண்மையாக ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து சந்திப்போம். பாய் பாய் பாய்.